இந்தி திணிப்பை எதிர்ப்போம் இழந்த உரிமைகளை மீட்போம் என்ற முழக்கத்தோடு திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பாக தமிழர் பண்பாட்டு பாதுகாப்பு மாநாட்டை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற சென்னை மாவட்ட கழகத்தின் தோழர்களே தங்களுடைய கலை வெளிப்பாட்டின் வழியாக பல்வேறு செய்திகளை மக்களின் மனதில் ஆழ பதித்து சென்றிருக்கிற காஞ்சி மக்கள் மன்றத்தின் அன்புக்குரிய தோழர்களே நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய தோழர்களே வருகின்றிருக்கிற பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்பான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டின் சில தீர்மானங்களை முன்மொழிதன் வாரியா வாயிலாக அந்த செய்திகளுடைய தொடக்கத்தை கூறி அதை தொடர்ந்து நான் உரையாற்ற விரும்புகிறேன் முதலில் மாநாட்டு தீர்மானங்களை முன்மொழிய விரும்புகிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டிலேயே தமிழ்நாட்டு பள்ளிகளில் ராஜகோபாலாச்சாரி கட்டாயமாக இந்தி மொழி பாடத்தை திணித்தபோது பெரியார் தலைமையில் தமிழ் அறிஞர்களும் இணைந்து போராடி இந்தி திணிப்பை தடுத்து நிறுத்தியது தமிழ்நாடாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து அலுவல் மொழி இந்தி என்று அரசியல் சட்டம் கூறிய நிலையிலும் தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமில்லை என்று இருமொழி தட்டத்தை அறிவித்த நாடு தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அலுவல் மொழி சட்டம் இந்தியை அலுவல் மொழி என்று அறிவித்திருந்த நிலையிலும் அந்த சட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருந்தாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அரசின் அலுவல் மொழி விதிகளே ஏற்றுக்கொண்டது என்பது வரலாறு கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்திக்கு இடமே இல்லாத நிலையில் நடுவனர் பாஜக ஆட்சி இப்போது இந்தி திணிப்பு வழியாக சமஸ்கிருத பார்ப்பன பண்பாட்டை திணிக்க முயல்கிறது நாடாளுமன்றத்தில் இந்தி பேசும் மாநில அமைச்சர்கள் இந்தியிலேயே பேசுவார்கள் என்றும் தமிழ்நாட்டில் மத்திய அரசு பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் விமான நிலைய அறிவிப்புகளில் மயில் கற்களில் இந்தி திணிக்கப்படுவதோடு ஐஐடியில் சமஸ்கிருதம் கட்டாயப்படமா பாடமாக்கப்பட்டுள்ளது பல மொழி இன பண்பாடுகளை கொண்ட இந்திய துணைக்கண்டத்தை இந்தி சமஸ்கிருத இந்து இந்தியா என்ற ஒற்றை தேசமாக கட்டமைக்க முயல்கிறது இந்த அரசு இந்த ஒற்றை பண்பாட்டு திணிப்பை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது என்று நடுவண் அரசிற்கு இம்மாநாடு எச்சரிக்க விரும்புகிறது தமிழர்களின் தனித்துவமான சுயமரியாதை சமூக நீதி பண்பாட்டை சீர்குலைக்கும் இந்த பார்ப்பனிய படையெடுப்பை தடுத்து நிறுத்திட தமிழர்கள் கட்சி இயக்க வேறுபாடுகளை கடந்து அணிதிரள வேண்டும் என்று இந்த மாநாடு அறைகோவல் விடுக்கிறது அடுத்ததாக குற்றம் இடைத்தவர்களை தண்டிக்க ஏற்கனவே இந்திய தண்டனை சட்டம் இருக்கும்போது கூடுதலாக அரசுகள் தடுப்பு காவல் சட்டங்களை ஏற்றிக்கொள்கின்றன பிணையில் வெளியே வருவதை தடுப்பதும் குறைந்தது ஓராண்டு காலமாவது சிறையில் முடக்கி வைப்பதுமே இதன் நோக்கம் இந்த சட்டங்கள் அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கும் சமூக அரசியல் செயல்பாட்டாளர்களை ஒடுக்குவதற்குமே பயன்படுத்தப்படுகின்றன பிரிட்டிஷ் ஆட்சியில் ரவுலட் சட்டத்தை எதிர்த்தவர்கள் சுதந்திர இந்தியாவில் அதைவிட கொடூரமான ஒடுக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்து மக்களை ஒடுக்குவது ஜனநாயகத்திற்கே தலைகுனிவாகும் காஷ்மீரிலும் பட வட வடகிழக்கு மாநிலங்களிலும் இராணுவ சட்டங்களை கோலோச்சி வருகின்றன இத்தகைய தடுப்பு காவல் சட்டங்களை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது மரண தண்டனை வழங்குவதற்கும் பிணையில் வெளிவராமல் சிறைக்காவல் தடுத்து வைப்பதற்கும் பயன்படுத்துவது சட்ட விரோதமானது என்பது தனி என்பதுடன் தனிமத மனித சுதந்திரத்தை பறிப்பதாகும் என்று அண்மையில் கூட உச்சநீதிமன்றம் இடித்துரைத்திருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் குண்டர் சட்டம் கண்மூடித்தனமாக சமூக செயல்பாட்டார்கள் மீது மீதும் ஏவிவிடப்படுவது வன்மையான கண்டனத்துக்குரியது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு உள்ளான ஈழத் தமிழர்களுக்காக அஞ்சலி தெரிவிக்க சென்னை மெரினா கடற்கரையில் கூட்ட கூட முயன்ற திருமுருகன் காந்தி டைசன் இளமாறன் அருண்குமார் ஆகிய தோழர்கள் மீது குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ஏவிவிட்டிருப்பது சட்டம் மிக மோசமான முறையற்று பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஈழத்தின் இறுதிப்போரில் நடந்த இன நடந்தது இனப்படுகொலையே என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அறிவித்த அதே குரலை அதே உணர்வை வெளிப்படுத்த முயன்றவர்கள் மீது அம்மாவின் ஆட்சி என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள் குண்டர் சட்டத்தை ஏவி விட்டிருப்பது அவர்கள் தலைவர் அறிவித்த கொள்கை கிடைக்கும் துரோகம் என்பதை இம்மாநாடு சுட்டிக்காட்டுவதோடு கைது செய்யப்பட்டவர் மீது பிறப்பிக்க குண்டர் சட்டத்தை உடனே திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறது தமிழக முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் கட்சியின் வலிமையற்ற தலைமையையும் ஆளும் கட்சியில் உருவாகியுள்ள பிளவையும் பயன்படுத்தி கொள்ளைப்புற வழியாக தமிழகத்தில் காலூன்ற பாஜக தொடிக்கிறது நடுவன் ஆட்சி அதிகாரப்பிடிக்குள் சிக்கித் தவிக்கும் ஆட்சியாளர்கள் பாஜகவின் அதிகார மிரட்டலுக்கு பச்சை கொடி காட்டுவதாகவே தெரிகிறது அதன் காரணமாகத்தான் பாஜகவின் மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்க்கும் போராளிகளை மோசமாக ஒடுக்குகிறார்கள் அண்மையில் மீத்தேன் எதிர்ப்பு இயக்கத்தை நடத்தி வரும் பேராசிரியர் ஜெயமா ஜெயராமன் உள்ளிட்ட பதினோரு தோழர்களும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மற்றொரு புறம் ஆர்எஸ்எஸ் அணிவகுப்புகளுக்கு தடையின்றி அனுமதி வழங்கப்படுகிறது தமிழக அரசு மற்றும் காவல்துறையின் இந்த போக்கை இந்த மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது பசு எருது எருமை கன்றுக்குட்டி ஒற்றகம் ஆகியவற்றை இறைச்சிக்காக சந்தைகளில் விற்கக்கூடாது என்று பாஜக பிரிவித்துள்ள உத்த பிறப்பித்துள்ள உத்தரவு மக்களின் உணவு கலாச்சார உரிமைகளையும் மாநில உரிமைகளையும் பறிப்பதாகும் உலகிலேயே மாட்டிறைச்சி ஏற்றுமதியில் முதலிடத்தில் இருக்கும் இந்தியாவின் பொருளாதாரத்தையும் விவசாயிகளின் வாழ்வுரிமையும் கடுமையாக பாதிக்கும் இந்த ஆணையை அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் உழைக்கும் மக்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்கும் மாட்டிறைச்சியை மதத்தை காட்டி தடுக்கவும் அதன் விற்பனைகளுக்கு நெருக்கடிகளை கொண்டுவரவும் முயற்சிப்பது இந்தியாவை பார்ப்பன தேசமாக்கும் சூழ்ச்சியாகும் அரசின் இந்த கலாச்சார உரிமை பறிப்புகளுக்கு எதிராக தமிழ்நாடு கேரளம் கர்நாடக மாநிலங்கள் கொண்டு எழுந்து நிற்கின்றன இந்த நிலை தொடருமானால் வடநாட்டிலிருந்து தென்னாட்டை பிரித்து விடுங்கள் என்ற போராட்ட முழக்கங்கள் ஒழங்கி ஒழிக்க தொடங்கியிருப்பது தென்னகத்தின் கொதிநிலையை உணர்த்துகின்றன என்பதோடு வடநாட்டு பார்ப்பன பண்பாட்டுக்கு எதிராக உருவாகி வரும் இந்த எழுச்சியை வளர்த்தெடுப்போம் என்று இந்த மாநாடு உறுதியேற்கிறது இதுதான் தோழர்களே தீர்மானங்கள் அதனுடைய விரிவாக்கத்தை கூறக்கூட தேவையில்லை இருந்தாலும் இப்போது இந்த இந்தி திணிப்பை பற்றி சில வார்த்தைகளும் இப்போது நடந்து வருகிற பார்ப்பன பண்பாட்டு திணிப்பை பற்றியும் பேசியாக வேண்டும் தமிழர் பண்பாடு என்று ஒன்று தனியாக இல்லை என்பது எப்போதும் நாம் கூறி வந்திருப்பவர்கள் தமிழர்களுக்கு தினைவலை பண்பாடு உண்டே தவிர ஒட்டுமொத்த பண்பாடு என்று எதுவும் இருந்ததில்லை மீறி இருந்திருந்தால் ஜாதிய பண்பாடு தான் ஆனால் நாம் சொல்லுகிற பண்பாடு ஏற்கனவே எங்கள் பொதுச்சையால் முன்மொழிந்திருப்பதைப் போல அது சமூக நீதி பண்பாடு சமத்துவ பண்பாடுதான் இந்த நாட்டின் பண்பாடாக கட்டி எழுப்பியது சுயமரியாதை இயக்கம் அதை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ இல்லையோ அனைவரும் கட்டாயமாக பின்பற்றி தீர வேண்டிய நிலையில் ஆட்சியாளர்களும் வைத்திருந்ததுதான் இந்த நாட்டின் பெரியாரின் இயக்கத்தின் தாக்கம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இந்தி திணிப்பை பற்றி பெரியார் சொல்வது சொல்லுகிற போது கூட இது மொழி போராட்டம் அல்ல என்றுதான் சொன்னார் அதை பலர் அதை வேறு மாதிரியாக சொன்னபோது சொன்னார் மொழி போராட்டமே முழு போராட்டமாகிவிடாது என்று பெரியார் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பெரியார் சொன்னார் இது மொழி போராட்டம் அல்ல தமிழர்களின் மதம் இலக்கியம் கலை ஆகியவற்றின் மீது மனு ஆட்சியை திணிக்க நடக்கிற முயற்சிக்கு எதிரான போராட்டம் என்றுதான் சொன்னார் இந்த மொழி போராட்டத்தின் வழியாக பண்பாட்டு புரட்சியை எதிர்க்க எடுக்க நினைத்தாரே தவிர வெறும் மொழி என்ற அளவோடு பெரியார் நின்று கொண்டிருக்கவில்லை அவர்களும் அப்படி கருதித்தான் திணித்து கொண்டிருக்கிறார்கள் ராஜாஜி காலத்திலிருந்து அப்படித்தான் பேசப்பட்டு வந்திருக்கிறது இப்போது பேசாமல் செய்கிறார்கள் இந்த நிலையில் நம்முடைய கடமையாக நாம் இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்ற பெயரால் இந்த பார்ப்பனிய ஒற்றை பண்பாடு தேசிய கலாச்சாரம் பண்பாடு என்று சொல்லி கொண்டிருக்கிற மற்றவரெல்லாம் பல தேசியத்தை சொன்னார்கள் இந்திய தேசியத்தை பேசினார்கள் மொழிவெளி தேசியம் நாம் பேசினோம் இப்போது பண்பாட்டு தேசியம் என்று சொல்லி ஏதோ ஒரே பண்பாட்டோடு நாம் இருப்பதைப் போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அம்பேத்கர் படத்தை நாம் இங்கு வைத்திருக்கிறோம் அவர் சட்டத்தில் ஒன்றுபட்ட இந்தியா என்று எழுதியிருப்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ளுகிறோம் ஆனால் அவர் பல நேரங்களில் அது குறித்து விரிவாக விவாதித்திருக்கிறார்கள் குறிப்பாக மொழிவெளி மாநிலங்கள் பற்றி பேசுகிற போது தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் ஒற்றுமை குறைவுகளை மிக தீவிரமாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் வட இந்தியா பிற்போக்கானது தென்னிந்தியா முற்போக்கானது வட இந்தியாவின் பண்பாடு என்பது மூடத்தனம் இணைந்தது தென்னிந்தியர்கள் பகுத்தறிவாதிகள் கல்வியில் முன்னேறியவர்கள் தென்னிந்தியர்கள் வட இந்தியர்கள் கல்வியில் பின்தங்கி நிற்பவர்கள் இவர்கள் பண்பாடு முற்போக்கானது புரொக்ரஸிவ் என்று சொன்னார் வட இந்தியர்கள் வந்து ஆன்சியன்ட் கல்ச்சர் என்று சொன்னார் ஆக அவர்களும் நாம் எதிலும் ஒத்துப்போகவில்லை என்று சொன்னது மட்டுமல்ல இந்தியை பற்றி சொல்லுகிற போது அவர் குறிப்பிட்டு பேசினார் ஒன்று மறந்து விடாதீர்கள் நான் பல இடங்களில் ரெண்டு இடங்களில் பார்த்திருக்கிறேன் ஒரு முறை சமநிலை வாக்குகளில் இந்தி நின்றது இரண்டாம் முறையில் தலைவரின் ஒற்றை வாக்கின் மூலமாகத்தான் இந்தி ஆட்சி மொழி ஆகப்பட்டது எழுபத்தேழு எழுபத்தேழு என்று சமமாக இருந்தபோது தலைவருடைய சிறப்பு வாக்கை போட்டுத்தான் இந்திய ஆட்சி மொழி ஆனது என்பதை இந்தி பேசும் பகுதியை சார்ந்தவர்கள் மறந்துவிடக்கூடாது என்று தன்னுடைய மொழி பற்றிய மாநிலங்கள் என்ற நூலில் அவர் குறிப்பிடுவார் அதனாலே தமிழ்நாட்டில் தென்னிந்தியர்களுக்கு இருக்கிற வெறுப்புணர்வு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று பேசினார் அதற்காக அவர் முன்மொழிந்த சில செய்திகளைச் சொன்னார் ஒன்று டெல்லி மட்டுமே தலைநகராக இருப்பதன் காரணமாக தென்னிந்தியர்களுக்கு அதிகாரம் நிற்கிறது வட இந்தியர் கையில் இருப்பதாக என்று அவர்களுக்கு உணர்வு ஏற்படக்கூடும் எனவே இரண்டாவது தலைநகர் ஒன்றை ஏற்படுத்துங்கள் அது ஹைதராபாத்தாக இருக்கட்டும் என்று முன்மொழிந்தார் இன்னொன்று சொன்னார் ராஜாஜியோடு விவாதித்த போதும் அதை சொன்னதாக அவர் குறிப்பிட்டார் தென்னிந்திய மாநிலங்களின் கூட்டமைப்பாக ஒன்றும் வட இந்திய மாநிலங்களின் கூட்டமைப்பாக ஒன்றும் இரண்டும் சேர்ந்த பெருங்கூட்டமைப்பு ஃபெடரேஷன் ஆஃப் சதர்ன் ஸ்டேட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் இரண்டும் சேர்ந்து இரண்டுக்கும் சம எண்ணிக்கையில் வாக்குரிமை கொடுத்து கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்று உருவாக வேண்டும் என்பதை முன்மொழிந்தார் அந்த ஃபெடரேஷன் ஆஃப் சதர்ன் ஸ்டேட்ஸ் என்பதைத்தான் கேரளாவிலே இப்போது திராவிட நாடு என்று சொன்னால் குறிப்பிடுகிறார்கள் தருண் விஜய் நாங்கள் கருப்பர்களோடு வாழவில்லையா என்று கேட்டபோது நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிற மல்லிகார் கார்ஜ் கார்கே அதை பேசினார் நாங்கள் திராவிடர்கள் எங்கள் பண்பாடு வேறானது என்று பேசினார் பேச செய்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி பேசிய நம்மை யாரெல்லாம் பிரிவினைவாதிகள் என்று சொன்னார்களோ அந்த பகுதியிலிருந்து இந்த குரல்கள் ஒழிக்க தொடங்கி இருக்கின்றன இதை ஏதோ சிலர் வார்த்தை ஜாலங்களாக பேசி நம் தமிழ் தேசியவாதிகள் பேசித் திரிகிறார்கள் அவர்கள் பேசி திரியட்டும் ஆனால் நாம் இதில் குறிப்பிடுவது பண்பாட்டு ரீதியாக ஜாதியை நியாயப்படுத்துகிற ஜாதியாக பிரித்து வைத்திருக்கிற மக்களை சூத்திரளாக பஞ்சமளாக வைத்திருக்கிற அந்த ஆரிய பண்பாட்டுக்கு எதிரான ஒரு பண்பாட்டு புரட்சிக்காக பெரியார் தேர்ந்தெடுத்து சொல்லுதான் திராவிடர் என்பதை நாம் அந்த திராவிடர் என்ற பண்பாட்டு புரட்சி சொல்லை நாம் ஓங்கி ஒழிக்கிறோம் நாம் அரசியல் விடுதலை என்கிறபோது போது தமிழ்நாடு தமிழருக்கே தான் எனவே அதை புரிந்து கொள்ளாமல் பேசி கொண்டிருப்பவர்கள் கொண்டிருந்தாலும் நாம் புரிந்து கொள்வோம் வட இந்தியர்கள் மதமான இந்து மதத்தை நம்மீது திணித்து வட இந்தியரின் மொழியான இந்தியை நாம் பேச வேண்டும் என்று எதிர்பார்த்து வட இந்தியர்கள் தலைமை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதி கொண்டிருக்கிற சூழலில்தான் தான் இப்படிப்பட்ட போராட்டத்தின் வழியாக ஓர் பண்பாட்டு புரட்சி போராட்டத்தை வட இந்திய அல்லது இந்திய ஒடுக்குமுறைக்கு எதிராக அதை உடைக்கிற போராட்டத்தின் தொடக்கமாய் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்தி எழுத்து அழிப்பு போராட்டம் என்பது தொடங்கட்டும் என்று நாம் தொடங்கி வைத்திருக்கிறோம் இதை நாம் ஒவ்வொரு கட்டமாக செய்து வந்திருக்கிறோம் அந்த பல நிலைகளில் ஆட்சியாளர்கள் நம்முடைய கருத்தை ஏற்றுக்கொண்டிருந்திருக்கிறார்கள் அதற்குத்தான் ஆட்சி மொழி சட்டத்தின் விதிகளில் எழுபத்தி ஆறில் இயற்றிய போது அது பின்னால் திருத்திய போதும் இந்த மொழி இந்தியாவின் இந்தியா முழுவதும் செல்லுபடியாகும் தமிழ்நாட்டை தவிர என்ற ஒரு சொல்லை அதில் சேர்த்திருந்தார்கள் ஆட்சி மொழி சட்டத்தில் இல்லை ஆட்சி மொழியின் விதிகளில் வைத்திருந்தார்கள் இந்த நிலையை இன்னும் உறுதிப்படுத்துவதற்கு அல்லது அதை செயற்படுத்துவதற்கான முயற்சிகளை ஒரு பக்கம் அரசியல் தளத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிற அதே வேளையில் நாம் இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறோம் அது ஒவ்வொரு செய்திகளை நாம் துண்டறிக்கையில் நாம் கூறியிருக்கிறோம் அவர்கள் நம்மீது திணிக்கிற ஒவ்வொன்றாக மொழியை திணிப்பது மட்டுமல்ல இப்போது இந்த மாட்டிற மாடு விற்பனைக்கு எதிராக மாடுகளை சந்தையில் விற்பது கூட இறைச்சிக்காக விற்கக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை அதை விரிவாக இருக்கிறார்கள் நமக்குள்ள பிரிவில் சொல்லாமல் வேளாண்மையிலோ கால்நடை பராமரிப்பிலோ அல்லது சந்தையின் சட்டங்கள் கொண்டு வராமல் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் வழியாக கொண்டு வந்திருக்கிறார்கள் ஏதேனும் வழியில் சொல்லியாக வேண்டும் என்கிறார்கள் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டின் சிறப்புகளாக பொள்ளாச்சி சந்தையை பேசுவார்கள் மாட்டுச் சந்தையை அந்தியூர் மாட்டுச் சந்தையை சொல்லுவார்கள் இவர்கள் சட்டம் சொல்லுகிறது மாநிலங்களின் எல்லையில் இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள் எந்த மாட்டு சந்தையும் இயங்கக்கூடாது என்றால் ரெண்டு சந்தையும் இனிமேல் இயங்காது நம் நாட்டின் மிகச்சிறந்த பெரிய மாட்டு சந்தையாக இருக்கிற அந்த சந்தைகள் தானாக செயலிழந்து போய்விடும் மாடுகளை விற்பதற்கு விவசாயி கொண்டு செல்வானே உங்களுக்கு தெரியும் ஒரு சான்றிதழ் வாங்குவதற்கு பாடினார்கள் மீசையை முறிக்கெல்லாம் சான்றிதழ் வாங்க முடியாது சான்றிதழுக்கு செலவாக தெரியும் விவசாயி பத்தாயிரத்திற்கு ஒரு மாடு விற்க வேண்டுமென்றால் அவன் ரெண்டாயிரம் செலவு பண்ணும் சான்றிதழ் வாங்குவதற்கு வாங்குவோம் சொல்வான் நான் சான்றிதழ் வாங்க ரெண்டாயிரம் போய் ஆறாயிரத்தான் வாங்க போகிறான் எதிர்காலத்தில் அதுதான் நடக்கப் போகிறது இது அனைத்தும் விவசாயி தலையில் தான் விழப்போகிறது மாடு வளர்ப்பவனுக்கு தெரியும் அது பயன்படுமா பயன்படாதா வைத்திருப்பதா விற்பதா என்று இவர்கள் கோசாலையை பற்றி பேசுகிறார்கள் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆ ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது இந்த மாடுக்கு அடைத்து வைக்கிற இடங்களிலாம் கணக்கெடுப்பு நடந்தது நாலாயிரத்து சில மாடுகளை காணவில்லை அந்த அடைத்து வைத்திருந்தவன் விற்றுவிட்டான் செத்துப்போய் விட்டது என்று சொல்லிவிட்டான் அவ்வளோதான் இப்போது இந்த மாட்டின் மேல் அக்கறையுள்ளவர்கள் கொண்டு வந்த சட்டத்தெல்லாம் சொல்லுகிறார்கள் கொம்புக்கு வண்ணம் தீட்டுவது கூட குறியல் டிட்டு அனிமல் என்கிறார் மூக்கு குத்துவதை சொல்லுகிறான் விவசாயம் செஞ்சதாலோ தெரியும் அவனுக்கு கோமாதா என்பான் ஒரு பிடி பிள்ளை எடுத்து போட்டு இருக்க மாட்டான் ஒரு நாள் தண்ணி காட்டி இருக்க மாட்டான் அம்மா செத்தா என்ன செய்வான் தூக்கி கொண்டு செல்ல வேண்டுமா எப்போது தூக்கி சென்று இருக்கிறானா பேசுவது அம்மா பார்த்து கொள்வதெல்லாம் நாம் தான் நமக்கு தெரியும் மாட்டின் மீது அன்பு செலுத்தவும் தெரியும் அதை முறையாக பயன்படுத்தவும் நாம் அறிந்திருக்கிறோம் விவசாயி கிராமங்களில் பெரும்பாலோர் இருந்து வந்திருப்பார்கள் கேட்டு பாருங்கள் மனிதர்கள் இறந்தால் மட்டும் அங்கு இளவுக்கு போக மாட்டான் மாடுகள் இறந்தால் இளவுக்கு போகிற பண்பாட்டை கொண்டிருக்கிற நாம் தான் அடிமாட்டுக்கு விற்கிறோம் என்றால் நமக்கு வேற என்ன செய்ய முடியும் அரசின் கணக்கு சொல்லுகிறது பதினெட்டாயிரம் செலவாகும் ஒரு மாட்டை ஓர் ஆண்டுக்கு காப்பதற்கு செலவு பதினெட்டாயிரம் அதனால் பயன் இருபதாயிரம் இருந்தால் தான் வச்சிருக்க முடியும் பயனில்லை என்றால் விற்கத்தான் வேண்டும் அது அடிமாட்டுக்காக வேறு எதற்கா என்பதை பற்றி அவன் கவலைப்பட முடியாது எனவே அதை புரிந்து கொள்ளாத முட்டாள அரசல்ல நான் சொல்வதை நீ செய்தாக வேண்டும் என்று சொல்லுகிற அரசு இந்த அரசு நம்மை இவன் செய்கிறானா இல்லையா என்று பார்க்கிற அரசாக இருக்கிறது நாம் செய்ய மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை தெரிவித்தாக வேண்டிய தேவையில் இருக்கிறோம் அடக்குமுறை சட்டங்களை நாம் சொல்ல வேண்டியதில்லை பல முறை அதை பற்றி பேசியிருக்கிறோம் அது இந்திய விடுதலை போர் நடந்தபோது காங்கிரஸ் பல போராட்டங்களை நடத்தியது சில அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக இப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியும் பல பேர் தான் இருப்பீர்கள் நூற்றி ஒன்று தடுத்து பிரிவு இன்னொன்று ஏழு ஒன்று செவன் ஒன் ஏ என்று இருக்கிறது அது கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லுவார்கள் அதை முப்பத்தி நாலாம் ஆண்டு முன்மொழிந்து முப்பத்தைந்தில் சட்டமாக்கியது சட்டமாக்க முயன்றது பிரிட்டிஷ் அரசு வேற ஒன்றும் இல்லை போராட்டத்தில் அந்த சிக்ஷன் நம்மளை கைது பண்ணுறான் அதற்கு எதிராக காங்கிரஸ் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது குற்றம் இழைப்பதற்கு முன்னால் அவர்கள் மீது வழக்கு பதிவது தவறு என்று சொல்லி பெரும் போராட்டம் அதை தடுப்பதற்காகவே தோன்றியதுதான் நேரு தலைமையிலான சிவன் பேட்டை யூனியன் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நேரு தொடங்கினார் ஆனா முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இந்த சட்டத்தை பயன்படுத்தித்தான் பெரியார் சொன்னார் ஆறுநூத்தி ஐம்பத்தி மூணு பேர அது இல்லாமல் எண்பத்தி மூணு பெண்களை கைது செய்திருக்கிறீர்கள் இதே செவன நீ தாண்டா போன வருஷம் பேசுன ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பேசி நீ ஆட்சிக்கு வந்தவுடன் அதை பயன்படுத்தி இருக்கிறாய் என்று கடுமையாக விமர்சித்த ஆனால் தமிழ்நாட்டில் இருந்த சிவில் லிபர்ட்டி யூனியன் கிளை மட்டும் அதுவும் காங்கிரஸ்காரர்கள் தான் அதை எதிர்த்தார்கள் கண்டித்தார்கள் எதிர்த்து அறிக்கை விட்டார்கள் அது தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரனு கூட கொஞ்சம் புத்தி இருந்தது அவனை எதிர்த்தான் ரவுலட் சட்டம் வந்தது விசாரணை இல்லாமல் ஆறு மாதம் சிறையில் வைத்திருக்கலாம் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டி வந்தால் மூன்று நீதிபதிகள் அடங்கிய உயர்நீதிமன்ற ஆயத்திற்கு பரிந்துரைக்க வேண்டும் மூன்று பேரும் ஒத்த கருத்தோடு சொன்னால் மட்டுமே மரண தண்டனை என்பதைத்தான் ரோடு சட்டம் சொன்னது அதை எதிர்த்தவர்கள்தான் ஒரு மாவட்ட நீதிபதி இருபத்தெட்டு பேர் கொடுக்கலாம் இருபத்தாறு பேருக்கு தண்டனை கொடுக்கலாம் என்பதை நாம் பார்த்தோம் அதை எதிர்த்தவர்கள் தான் சட்டம் கொண்டு வந்தார்கள் இந்த தடுப்பு காவல் சட்டத்தை எதற்கெல்லாம் பய நீதிமன்றங்கள் கண்டித்து கொண்டே இருக்கும் நான் வேடிக்கையாக சொல்லுவேன் ஒரு முறை அறிவுரை குழுமத்தில் பேசுகிற போது சொன்ன ஐயா நீங்கள்லாம் மூத்த நீதிபதிகள் ஓய்வுபெற்ற நீதிபதிகள் நீங்கள் எங்கள் மீது போட்ட சட்டத்தை உறுதிப்படுத்துகிறீர்கள் உங்களுடைய இளைய நீதிபதிகள் உயர்நீதிமன்றத்திலிருந்து ரத்து செய்தே கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவமானமாக நாங்கள் உணர்கிறோம் என்று சொன்னோம் அதெல்லாம் கண்டுகிறதே இல்லை அவன் பாட்டில் கையெழுத்து போட்டுருவான் கன்ஃபார்ம் அவ்வளோதான் ஒரு தடுப்பு காவல் சட்டம் கூட உயர்நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டதில்லை அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிய ஒருவர் மட்டும்தான் ஓராண்டிருந்து வெளியே வந்திருக்கிறார் அவர் பெரிய வழக்கறிஞர் வச்சதுனால சின்னால் வச்சு தான் வந்திருப்பார் மற்றபடி இப்படிப்பட்ட சட்டம் என்று தெரிந்தும் இன்னும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் அரசுக்கு எதிராக அரசின் கொள்கைகளுக்கு எதிராக மக்களை அணிதிரட்டுகிறவர்களை அப்படிப்பட்ட சமூக செயற்பாட்டாளர்களை அரசியல் செயற்பாட்டாளர்களை இப்படி முடக்கிவிட முடியும் என்று நினைக்கிறார்கள் வட இந்தியாவில் போராட்டங்கள் நடந்தது உலைகள் வந்தன இப்போ கூட குஜராத்துக்கு வந்ததை மாற்றி இருக்கிறார்கள் ஆந்திராவுக்கு மாற்றி இருக்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் குஜராத்தில் எதிர்ப்பு ஜெய்தாப்பூரில் நடந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் நம்முடைய முன்னாள் தலைமை தளபதி இராணுவத்தின் தலைமை தலை வி கே சிங்கு இப்போ ஒரு அமைச்சராக இருந்தார் இந்த பிஜேபி ஆட்சியில் அவர் போராடி தன் நாட்டில் வேண்டாம் என்றார் ஆனால் நம்ம நாட்டுக்கு அதை கொண்டு வருகிறான் போராடினால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் உடனே அரசு தேச துரோக வழக்கு தேசத்திற்கு துரோகம் செய்தவர்கள் யார் என்று பட்டியல் எடுத்தால் எல்லோரும் உயர்ஜாதிக்காரர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் பாட்டிலுக்காக இராணுவ வகித்து கொடுத்துருந்து இன்றைக்கு வரைக்கும் கைதானவர்கள் அத்தனை பேரும் பார்ப்பனர்களும் உயர்ஜாதிக்காரர்களும் தான் நம்மவர்கள் யாரும் நாட்டு ரகசியத்தை கொடுத்தாலும் இது வரைக்கும் கைதானதே இல்லை ஆனால் நம்மீது தேச துரோக வழக்கு வரும் தேச துரோக வழக்கில் கைதான ஒரு பார்ப்பனை நீங்கள் காட்ட முடியாது எனவே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய ஜாதி மேலாண்மையை நிலைநாட்டிக் கொள்வதற்கும் இந்த சட்டத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கார்கள் என்பதை மட்டும் சொல்லி ஏன்னா இந்தி மொழியை நம்முடைய மத்திய அரசினுடைய வேலை வாய்ப்புகளில் இப்போது பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்க வருமான வரித்துறை அதிகாரிகள் இருநூறு பேரில் ஒருவர் கூட தமிழர் இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நியமிக்கப்பட்ட இருநூறு பேரில் பத்து பேர் மட்டுமே தமிழர்கள் என்பதையும் மறந்து தென்னிந்தியாவில் வந்தவன் தான் இவன் தனியாக பொது நுழைவுத் தேர்வு என்று புத்திசாலிகள் போட சொல்கிறான் நம்முடைய தேர்வு அதிகாரெல்லாம் அயோக்கியர்கள் போலவும் ஏதோ மத்திய அரசனுடைய அதிகாரிகள் மட்டும் யோகியர்கள் போலவும் சொல்கிறார்கள் அஞ்சல் துறைக்கான தேர்வு நடந்தது தமிழில் இருபத்தஞ்சி மதிப்பெண்கள் ஹரியானாவைச் சேர்ந்தவனும் பஞ்சாபை சேர்ந்தவனும் இருபத்தஞ்சிக்கு இருபத்தி நாலு மதிப்பெண் வாங்கலாம் தமிழை தாய்மொழியாக கொண்ட நம்பவர்கள்லாம் பதினெட்டுக்கு மேலே யாருமே வாங்கலை இப்போது வழக்காக மாறி இருக்கிறது ஆனால் ஒரு தெருவை சேர்ந்த ஐந்து பேர் வருமான வரித்துறைக்கு அனும தேர்வாய் இருக்கிறார் ஒரே தெருவில் இருக்கிறோம் வரிசையாக அத்தனை பேரும் அறிவாளிகளா ஒரே பயிற்சி கூடத்தில் படித்த அனைவரும் தேர்வாய் இருக்கிறார்கள் ஏன்னா அந்த பயிற்சி கூடம் அவ்வளவு இதாக கற்பித்ததா எல்லாவற்றிலும் முறைகேடு நாம் முறைகேடு செய்கிறோம் என்று வட இந்தியர்களை முறைகேடு செய்ய வைத்து அவர்களை திணிக்கிற முயற்சி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஏதோ புத்திசாலித்தனமான முய முடிவென்று கருதாதீர்கள் நம்மவர்களை புறக்கணிப்பதற்கு அவர்களை கொண்டு வந்து அமர்த்துவதற்கான முயற்சி நம்மிடம் ஏராளமான கல்லூரி அவன் சொல்கிறான் நம்ம பிஜேபி இல்லாத ஆட்சி அமைக்கப் போகிற இந்த அயோக்கியர்களுக்கு தெரியாது மோசமான ஆட்சி என்று சொல்கிற இந்த கழகங்கள் ஆட்சி செய்த இந்த நாட்டில்தான் உங்களுடைய மனித வளத்துறை சொல்லியிருக்கிறது நூறு சிறந்த பல்கலைக்கழகங்கள் இருபத்தி ரெண்டு தமிழ்நாட்டில் தான் இருக்குது உங்கள் குஜராத்தில் ஒன்று தான் இருக்குது நூறு சிறந்த கல்லூரிகளில் முப்பது முப்பத்தஞ்சு இருக்குது குஜராத்தில் மூணு தான் இருக்குது பத்தாண்டு மோடி ஆட்சி செய்த அப்படியே பொன்னாடாக மாற்றிய குஜராத்தில் அவ்வளோதான் இருக்குது உங்கள் இங்கே இருக்கிற முட்டாள்கள் தெரியாமல் அப்படியே மோடி பெருமகனார் என்று பேசி கொண்டு தெரிகிறார்கள் அவர்களுக்கு தெரியாது இதுதான் நிலைமை உள்ள நிலைமை நாங்கள் அம்பேத்கர் சொன்ன காலம்கிட்ட இந்த காலத்திலும் தமிழர்கள் தான் கல்வியில் முன்னேறியாக இருக்கிறார்கள் தமிழர் பண்பாடு தான் முற்போக்கானதாக பகுத்தறிவானதாக இருக்கிறது தொடர்ந்து அதை கொண்டு வருவோம் அதை மறந்துவிட்ட மக்களுக்கு நினைவூட்டுவோம் நினைவூட்டதன் வழியாக பெரியார் காண விரும்பிய புதுமை சமுதாயத்தை புதுமை சமுதாயம் என்பது ஜாதியற்ற பொது உரிமையுள்ள பொது உடைமை சமுதாயம் மட்டுமல்ல ஒரு தனித்தமிழ்நாடு என்று மலராதா என்ற ஏக்கத்தோடு இந்த மாநாட்டை முடித்து நாளைக்கு நடக்கிற போராட்டத்துக்கு உங்கள் ஆதரவை காட்டுங்கள் அடுத்தடுத்த போராட்டத்தை எடுப்பதற்கு எங்கள் ஊக்கங்களை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்